ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கேன். பெரியவங்க அதாவது ஜென்ஸ்லாம் வந்துட்டு ஜென்ஸா இருந்தா நீங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து தனியா யூஸ் பண்ணிக்கோங்க. தனியா போட்டு கூட நீங்க கலந்து யூஸ் பண்ணலாம். மத்தபடி இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஸ்கின் வந்துட்டு ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். நல்ல க்ளோவா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இது எப்படி பண்றதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கேன்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வெந்தயம், காஞ்ச ரோஜா இதழ்கள். இது நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் அவங்களே வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு 50 கிராம் 60 கிராம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. இல்லைன்னா ரோஜா பன்னீர் ரோஜா வாங்கி நீங்கள் வீட்டிலே கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது சம்பங்கி விதை, கார்போக அரிசி, சம்பங்கி விதை, எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான். கார்போக அரிசின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, சம்பங்கி விதைன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. இதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பச்சரிசி, இது பச்சரிசியும் பச்சை பயிரும் கலந்துருச்சுங்க காய வைக்கும்போது. பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக குழந்தைக்குன்னு சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நரநரன்னு இருக்குன்றதுனால நான் சும்மா ஒரு உள்ளங்காய் அளவு தான் நான் எடுத்துருக்குறேன். இது பச்சை பயிறு, இது பாருங்கள் பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு ஒரு 40 கிராம் எடுத்துருக்குறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு 40 கிராம் எடுத்துருக்குறேன். நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் எல்லாமே. கஸ்தூரி மஞ்சள், இது பாருங்கள், இது வந்து கஸ்தூரி மஞ்சள். இந்த மாதிரி கட்டி மஞ்சளாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு 40 கிராம் எடுத்துருக்குறேன். எல்லாமே ஈச் 40 கிராம் எடுத்துருக்கேங்க. ஆவாரம் பூ, இது பாருங்கள் ஆவாரம் பூ, ஆவாரம் பூ 40 கிராம் எடுத்துருக்குறேன். மகிழம் பூ 40 கிராம் எடுத்திருக்கேன். மகிழம் பூ இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய இச்சஸ் ரேஷஸ்லாம் வந்துட்டு போயிடும். வேர்வை ஸ்மெல்லாம் வராது. கோரக்கிழங்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோரக்கிழங்கு, இந்த மாதிரி இருக்கும் கோரக்கிழங்குன்றது. கோரக்கிழங்கு ரொம்ப முக்கியங்க. இதில் எதுவும் இல்லைனா கூட கோரக்கிழங்கு, ஆவாரம் பூ, மகிழம் பூ, கூழாங்கிழங்கு, ரோஸ் பெட்டல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து போடணும். இது எந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் வந்து போயிடும். குழந்தைக்கு உடம்புல ரேஷஸ், மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட திரும்ப புண்கள்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு போயிடும். இது பாருங்கள், இது கூழாங்கிழங்கு, இது கூழாங்கிழங்கு, இது ரோஸ் பெட்டல் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். மகிழம் பூ 40 கிராம், எல்லாமே 40 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதுவே எனக்கு இந்த பிளேட் பத்தலை, அதனால் இன்னொரு பிளேட் வச்சுருக்கேன். மகிழம் பூ, பூளான் கிழங்கு, ரோஜா இதழ்கள், வெந்தயம், கார்போக அரிசி அல்லது சம்பங்கி விதை, பச்சரிசி, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு. அடுத்து அது கூட பூந்தி கொட்டை, இந்த மாதிரி கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. சோப் நட்ஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷில், பூந்தி கொட்டை. இது பாருங்கள், பூந்தி கொட்டை இப்படி தான் இருக்கும் முழுசாக. உள்ளே இருக்கிற கொட்டையை வந்து எடுத்துடணும். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த கொட்டை இல்லாத இந்த இதை மட்டும் தான் நம்ம போடணும். இதுதான் வந்துட்டு நுரைக்கிறது. கொட்டையோடு போட்டால் நுரைக்காதுங்க உங்களுக்கு. நான் இதை வந்து எடுத்துகிட்டு கொட்டை எப்படி இருக்குது, எப்படி எடுக்கணுன்றதையும் காட்டுறேன். கொஞ்சம் வந்துட்டு கடினமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது. நம்ம கத்தி வச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே எடுத்து கொட்டையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து காஞ்ச எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சையை சாறு எடுத்துகிட்டு நம்ம அந்த தோல்களை வந்துட்டு வெயிலில் நல்லா உணர்த்தி வச்சுக்கணும்.
இல்லை உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் கிடைக்கலனா ஆரஞ்சு பழம் தோல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 3-4 எலுமிச்சை பழத்தோட தோல் எடுத்துருக்குறேன். இது வெட்டி வேர், வெட்டி வேர் 40 கிராம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து, இது பாருங்கள் காஞ்சதுனால வெறும் இதுவாக கொம்புகளாக மட்டும் உங்களுக்கு தெரியுது. இது பாருங்கள் இலை இருக்கு, இது பாருங்கள் இலை இருக்குது. மறிக்கொழுந்து, இந்த பூந்தி கொட்டையை கட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு இந்த பால் மாதிரி ஒரு கொட்டை வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சோப் நட்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டில் வந்துட்டு விட்டமின்ஸ்லாம் நிறைய விட்டமின்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், இது வந்து கேரட் துருவி காய வச்சது, இது பீட்ரூட் துருவி காய வச்சது, பீட்ரூட் கேரட் ரெண்டுமே காய வச்சு நான் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. இது வந்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். இது கூட மூணுமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஒரு பீட்ரூட், ஒரு 5 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் இந்த கலரில் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. அடுத்ததாக சந்தனம், ஸ்மெல்லுக்காக நல்ல வாசனைக்காகவும் நல்ல சந்தனம் வந்துட்டு அரோமா, நல்ல அரோமா இருக்கும். சென்ட் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், சந்தனம் நான் வந்து சந்தனம் போடுறேன். சந்தனம் இல்லாதவங்க ஜவ்வாது அப்படின்னு கேட்டிங்கனாவே ஜவ்வாது கொடுப்பாங்க. இது பாருங்கள் நல்ல பியூர் சந்தனம், அரைச்ச சந்தனம் இது. இது கூடவே கொஞ்சம் ஜவ்வாது பவுடரே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வாது வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் சூப்பராக கொடுக்குங்க. ஜவ்வாது அப்படி பக்கத்தில் போகிறவங்களுக்கு சூப்பராக வந்து உரசு நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து சூப்பராக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சமாக குவான்டிட்டியில் அரைக்கிறவங்க, ஒரு 20 கிராம் 10 கிராம் எடுத்து அரைக்கிறவங்க நம்ம மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். இது எல்லாமே நம்ம நலங்கு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில், சில பேர் வீட்டில் குளியல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி என்னாலும் பரவாயில்லங்க, ஆனால் இது தேய்ச்சி நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா நல்ல நிறம் கொடுக்கும். நம்மளுடைய க்ளோ இந்த வெயிலில் அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே நம்மளுடைய நார்மல் நேச்சுரல் கலர் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது போக வெரி ரேஷஸ் அந்த மாதிரி அரிப்பு, அந்த வெள்ளை வெள்ளையாக வெள்ளைப்படுதலாக இந்த வெள்ளை வெள்ளையாக வரும் பார்த்திங்களா ஸ்கின்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சோப் போடவே வேண்டாம். நான் இதை அரைச்சிட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு அரைச்ச பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ உங்ககிட்ட காட்டின எல்லா வேறு எல்லா தானியம் மூலிகை பொடி எல்லாமே கொண்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம பவுடர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இதை பாருங்கள் நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப வந்துட்டு ப்யூரிஃபை, நம்ம எந்த கெமிக்கலும் கலக்காமல் நீங்கள் சோப்பே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ நான் வந்து ஒரு நபருக்கு போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மில்க் எடுத்துருக்கேன் நான், பாலில் கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ நல்லா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்குறீங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சம் வந்துட்டு உப்பி வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு உப்பி வரும். அந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு போடாமல், சில பேர் சோப் போட்டால் தான் எனக்கு வந்துட்டு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சோப்பு ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. சோப் போட்டதுக்கப்புறமா இதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப் போடக்கூடாது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சோப்பு போடாமலே யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஆனால் சோப் போட்டால் தான் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சோப் போட்டு அதுக்கப்புறமா கூட இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். என்னோடய கையில் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் இதில் வந்து பூந்தி கொட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு சோப்பு மாதிரியே உங்களுக்கு நல்லா நுரைக்கும். உங்களுக்கு நல்ல நுரையன உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் மோட்டிவேஷனில் நல்லா உங்களுக்கு சர்க்கிள்லாம் நல்லா உங்களுக்கு தேய்ச்சி விட்டுருங்க, கை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இது பார்த்தீங்களா நல்லா வந்து இப்போவே உங்களுக்கு நல்லா க்ளோவாக தெரியுது. இப்போ இதை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்கின்லாம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க நிறைய இருக்காங்க, ஸோ நான் நிறையவே அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குளியல் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். சோப் வந்து அதிகமாக போடாதீங்க, நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இன்னுமே நல்லா சூப்பராக நல்லா வந்துட்டு உங்களுக்கு பேஸ்டாட்டும் கிடச்சிட்ருக்கு. இதில் நிறைய அரோமா இருக்குது, கோரக்கிழங்கு, வெட்டி வேர், மறிக்கொழுந்து இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மெல்லும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கையில் வந்துட்டு இந்த மாதிரியான இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேஷஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி புண்ணு, மண்ணில் விளையாடுறதுனால நிறைய புண்ணு இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்யூர் ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குளியல் பொடி எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.